உங்கள் எல்லாரையும் ஒரு 40 நாளைக்கு இங்கே இருக்கிற கிராமத்துக்கு அனுப்புகிறேன். நீங்கள் கடவுள் உங்களுக்கு என்ன ஐடியா கொடுக்குறாரோ அதன்படி அங்கே உள்ள ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள். அந்த 40 நாள் முடிஞ்ச உடனே அங்கே உள்ள ரிசப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இங்கே ஊழியத்தை தொடரலாமா, அதிகப்படுத்தலாமா, இல்லை வேற எங்கேயாவது போகணுமான்னு யோசிக்கலாம். ஓகேயா? சரிங்கம்மா. கடவுள் சொல்கிறபடியெல்லாம் கேளுங்க. கையில் எப்போவும் ஒரு பைபிள் வச்சுக்கோங்க. கடவுள் உங்களை வழி நடத்துவார். நல்ல ப்ரேயர்ஃபுல்லாக இதை பண்ணுங்க. ஓகேப்பா. அம்மா, யாராவது இருக்கீங்களா? சொல்லுமா, என்ன விஷயம்? நீ யாரு? இங்கே என்ன சுற்றி தெரியுற? இந்த ஊர் ஆள் மாதிரி தெரியலையே. அம்மா, நான் வெளியூர்லேருந்து வரேங்கம்மா. உங்ககிட்ட இயேசுவை பற்றி கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு வந்தேம்மா. வெளியிலேருந்து வரீங்களா? ஆமாம், அவர் யார் இயேசு? அவரை பற்றி ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க? அம்மா, அவர் தான் நமக்காக உயிரே கொடுத்து சிலுவையில் நம்மளை ரட்சித்த உண்மை தெய்வம்மா. சப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க வேண்டாம். காலங்காலமாக எங்களை காக்கிற சாமி நிறைய இருக்குது. புதுசாக நீங்கள் கொண்டு வர சாமியெலாம் எங்களுக்கு வேண்டாம். அம்மா அம்மா, கொஞ்சம் இருங்கம்மா. அம்மா, நீ கிளம்புறியா? ஊரில் பெரிய மனுஷங்களை கூப்பிடவா? என்ன தம்பி, வேலை இருக்கு? ஒரு கடற்கரை கிராமம், எங்களை மாதிரி ஆட்கள் இதா? இது வந்து மீனை வந்து போட்டு அடைச்சி வைக்கிறதுக்கான டப்பா உடைய மூடி. மீனை வாங்கறதும் மீனை பிடிக்கிறது விற்கிறதும் எங்கள் வேலை. உங்களுக்கெல்லாம் என்ன வேலை இருக்க போகுது? அற்புதமும் ஒரு நாளைக்கு செத்த மீன் வச்சே அவ்வளோ அற்புதம் பண்ணாரு தெரியுமா? என்ன தம்பி, செத்த மீன் வச்சு கருவாடு தான் பண்ண முடியும், அற்புதம் என்ன பண்ண முடியும்? ஒரு வாட்டி அவர் போதனை ரொம்ப பெருசா இருந்ததுனால 3 நாள் போதனை சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அங்க ஒரு பையனுக்கு மட்டும் 5 அப்ப 2 மீன் இருந்துச்சு. இயேசு வந்து அந்த பையன்ட்ட அதை எடுத்துட்டு வர சொல்லி எல்லாரையும் சாப்பிடுறதுக்கு உட்கார சொன்னாங்க. உட்கார சொல்லி அந்த 5 அப்ப 2 மீனை எல்லாருக்கும் கொடுத்தாரு. என்னப்பா காமெடி பண்ற? எத்தனை பேர் சாப்பிடுறாங்க? ஒரு 5-10 பேர் சாப்பிட்டுருப்பாங்களா? ஆண்கள் மட்டும் 5000. 5000? முன்னாடி காலத்துலலாம் பெண்கள் பிள்ளைகள்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. 10000 பேர்கிட்ட சாப்பிட்டுருப்பாங்க. இது எப்போ நடந்துன்னு சொன்னீங்க? 2000 வருஷம் முன்னாடி. அப்பா, சூப்பராக இருக்குது தம்பி கதை, நல்லா இருக்கு. சரி, நான் சரி பண்ணிட்டேன். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எங்கே தங்குறீங்க நீங்கள் இப்போ? இல்லை, உங்கள் வீடு எங்கே இருக்கு? எனக்கு அந்தந்த கடற்கு அப்படியே உள்ளே போனீங்கன்னா அந்த குடிசை பக்கத்தில் இருக்கும். உங்களுக்கு ஓகேனா ஒரு 2 நாள் அங்கே தங்கியிருக்கலாமா? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண வேணாலும் பண்ணுறேன். ஜாலியாக பேசிகிட்டே இருக்கலாம். தங்கலாமே, நல்லா ஜாலியான கதையெல்லாம் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வாங்க, போகலாம். இங்கெல்லாம் தங்க முடியாதுப்பா, ஒரே பேயே.
அருவாள் சாமின்றது ஊரை விட்டு ஓடி போயிருங்க, இங்கெல்லாம் என்ன இருக்க முடியாது. வாங்க பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அம்மா, பிள்ளைங்களாம் படிக்கிறாங்களாம்மா? எல்லாரும் ஓடிட்டு விளையாடிட்டு தெரியற மாதிரி இருக்கு. எங்க படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கே போறதில்ல. அப்படியே போனாலும் பாதி விஷயம் புரியறதில்ல. ஓ, நான் வேணா சொல்லி தரட்டுமாமா? உனக்கு தெரியுமா? ஆமாம்மா, நான் நிறைய படிச்சிருக்கேன். நான் வேணா பிள்ளைங்களுக்கு பாடத்துல டவுட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா நான் சொல்லி தரேன். நீ எதுக்குமா எங்களுக்கு சொல்லி தரணும்? அம்மா, எனக்கும் போர் அடிக்கல, நீங்க எனக்கு எதுவும் தர வேணாம். நான் கொஞ்ச நாள் இங்க இருப்பேன், பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு நான் கிளம்பிடுவேன். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுமா. சரிம்மா, ஓகேம்மா. சரி பிள்ளைங்களா, உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் எல்லாம் புரிஞ்சிச்சா? வெரி குட், டெய்லி படிங்க ஓகேவா? சரி, அப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் மீன் சாப்பிட்ருக்கீங்களா? ஆமால, இதெல்லாம் ஒரு கேள்வியா? கடல்கரை ஓரத்தில் இருக்கீங்க, நல்லா மீனை ரசித்து ருசித்து சாப்பிடுவீங்க. சரி, நம்ம மீனை முழுங்குவோம், ஆனால் மீனே ஒருத்தரை முழுங்கினா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ஆளோட கதையை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் பேர் தான் யோனா. கடவுள் வந்து ஒரு நாள் யோனாட்ட, நீ நினைவேக்கு போன்னு சொன்னார். ஆனால் யோனா கடவுள் சொல்கிறத கேட்காம தர்சிஸ்க்கு குடுகுடுன்னு கப்பல் ஏறி போனார். கடவுள் சும்மா விடுவாரா? கடவுள் பெருங்காற்று கொண்டு வந்து கப்பல் அசைச்சு யோனாவை தண்ணியில தள்ளி விட்டு ஒரு மீனை யோனாவை முழுங்குற மாதிரி பண்ணிட்டாரு. கடைசியில் அந்த மீன் வந்து 3 நாள் கழிச்சு அவரை ஒரு இடத்துல துப்பிச்சு பார்த்தா அதுதான் நினைவே. ஸோ 3 நாள் அவர் மீனோட வயிற்றுல இருந்தார். தயவானவா விழி போல என்னை நீ தினம் காக்கவா, தாழாமலே துயத்தாக்கினும் தோளோடு தாங்கி துணை நிற்பவா. ஏ ரயன், விடிஞ்சிருச்சு, நம்ம போய் மக்களை பார்த்து பேசிட்டு வரலாமா? ஏ, இப்போதான் விடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளால நீ போனானே எல்லாரும் பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு இருப்பாங்க, அப்புறம் போகலாம். ம், சரி சரி. டேய் டேய், இப்போ போகலாமாடா, மணி 8:09 நினைக்கிறேன். 8:09 ஆயிருக்கும், ஆனால் இப்போ தான் எல்லாரும் ஸ்கூலுக்கு படிப்புக்கெலாம் கிளம்பிட்டு இருப்பாங்க, அப்புறம் போகலாம், வெயிட் பண்ணு. டேய், இப்போ போகலாமாடா, பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருப்பாங்கல்ல? ஆமாம், பசங்க போயிட்டாங்க, இனிதான் எல்லா பேரண்ட்ஸும் அவங்கவுங்க வேலைக்கு போகணும், அவங்கெல்லாம் மீன் வைக்க போயிட்டு இருப்பாங்க, இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓ சரிடா. டேய், இப்போ போகலாமாடா, அதான் லன்ச் டைம் ஆயிருக்கும்ல, வா போகலாம். லன்ச் டைம்னு நீ ஏன் சொல்ற? அப்போ அவங்க லன்ச்சை சாப்பிட வேண்டாமா? விடு, அவங்கள இப்போதைக்கு விடும், அப்புறம் பார்த்துக்கலாம். டே ரயன், இப்பயாச்சும் போகலாமாடா, லன்ச் டைம் தான் முடிஞ்சு இப்போ மக்கள் எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பாங்க, வா. ஏ, இந்த இந்த இடத்துல இருக்க மக்கள்லாம் ரொம்ப உழைப்பாளிங்க, சாப்பிட்டோடனே அப்போ தான் ரெஸ்ட் எடுப்பாங்க, இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், விட்டுரு. டேய், ஈவினிங் ஆயிடுச்சா, இப்போ எல்லோரும் ரெஸ்ட் எடுத்து நல்லா ரெடியாக ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இப்போ போகலாம் வா. இப்போ தான் பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மா கூட ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க, இப்போ போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற ரொம்ப தப்பு. டேய், நைட் ஆயிடுச்சு, இப்போவாது போகலாமா? நைட் ஆயிடுச்சு நீயே சொல்கிற, எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ப்ரேயர் பண்ணு, பைபிள் ஆசி, நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்மளை இங்கே நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க, ஆனால் நாம் கொஞ்சம் கூட அதை மைண்ட் பண்ணாமல் சும்மா இங்கே உட்காந்துருக்கோம். என்ன என்ன பண்ண சொல்கிற, மக்கள் யாரும் கேட்குற நிலைமையில இல்லை, யாரும் நம்மளுக்கு கேட்கவே மாட்டாங்க, இங்கெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காத நேரத்தில் போய் பேசுகிற டேஞ்சர் தான், இந்த ஊர்லலாம் நற்செய்தியே செட் ஆகாது, தெரியாமல் நம்மளுக்கு நடத்திட்டாங்க. அப்போ என்ன பண்ண சொல்கிற? ஒரு 40 நாள் இங்கே தங்கிட்டு போயிடுவோம். வாங்க, என்னாச்சு நீங்கள் போன காரியம்? அம்மா, என்னால் இங்கே 4 நாள் கூட தொங்க முடியல, கெட்ட ஆவியோட சகவாசங்கள்லாம் இருக்குது, நைட்டு தூங்கும் போது அருவாள் கனவுலாம் வருது, இதெல்லாம் செட்டே ஆகாது.
ஆமாம்மா, அங்கே இருக்க மக்கள் யாரும் காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாங்கம்மா. நமக்கு இந்த இடம்லாம் வேலைக்கு ஆகாது. இங்கெல்லாம் வன்முறை சாமி, நம்ம சாமியெல்லாம் இங்கே செட் ஆகாது. ஆமாம் ஆமாம், இயேசுவை பற்றி பேசவே விட மாட்டேங்கிறாங்க, அடித்து துரத்திட்டே இருக்காங்க. இந்த இடம்லாம் செட் ஆகாது. என்ன சொல்கிறீங்க? அப்போது இங்கே எதுவும் நம்ம மிஷினரி பணி பண்ண முடியாதா? முடியவே முடியாது. சொல்லுங்க, என்னாச்சு? ஐயோ, இங்கெல்லாம் மிஷினரி வேலையே ஆகாது, யாருமே கவனிக்க மாட்டாங்க. ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணவா. நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், செட்டே ஆகல. இந்த இடம்லாம் வேலைக்கே ஆகாது. இல்லம்மா, கொஞ்சம் தனியா யாரையாவது விட்டு. தனியா யாரு? தனியா என்ன விட்டா என்ன பண்ணாலும் எதுவும் வேலைக்கு ஆகாது. இந்த இடம் நம்மளுக்கு செட்டே ஆகாது. இல்லம்மா, ஏதாவது ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் பெரியவங்க வயசானவங்க கிட்டயாவது நம்ம போய் பேசி பார்க்கலாம். என்ன ட்ரை பண்ணாலும் வீணா தான் போகும். சரி சரி சரி, சண்டை போடாதீங்க. ஒருவேளை நமக்கு இது செட் ஆகாதோ என்னமோ. சரி, மற்றவங்களும் வந்து சொல்லுவாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சரி சரிம்மா. வாங்க வாங்க, உங்க மிஷினரி பணியெல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்ல இடம்மா. எல்லாரும் வெள்ளந்தி மக்கள். மூணு நாள் குடும்பத்துக்கு இயேசுவை பத்தி சொல்லிட்டேன். அவங்களும் மத்த குடும்பத்துக்கெல்லாம் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ ஆமாம்மா, அங்க இருந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் நல்லா பாடம் சொல்லி கொடுத்தேன். பாடம் சொல்லி கொடுத்தக்கப்புறம் பைபிளில் இருக்க கதையெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தேன். நல்ல பிள்ளைங்கம்மா. இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம இங்கே ஒரு சர்ச் கட்டினா அற்புதமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம், நமக்கு ஏற்ற இடம்தான். எனக்கு இப்போ ஒரு குரூப் ஆஃப் சேல்ஸ்மேன் ஒரு தீவுக்கு செப்பல் விற்க போன கதை தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு குரூப் என்ன பண்ணாங்க, போயிட்டு இந்த ஐலண்டில் யாருமே செருப்பு போடல, இவங்களுக்கு நம்ம செருப்பே விற்க முடியாது, இங்கே போகிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னொரு குரூப் போய் இந்த ஐலண்டில் யாருமே செருப்பு போடல, அதனால் நம்ம கொண்டு போகிற எல்லா செருப்பையும் விற்றுடலாம், நமக்கு நல்ல சேல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ வித்தியாசம் இல்லை அந்த ரெண்டு குரூப்புக்கும். இதே மாதிரி தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பைபிளில் ஒரு சம்பவம் நடக்குது. மோசஸ் 12 பேரை கானான் தேசத்துக்கு வேவு பார்க்க அனுப்புகிறாரு. அதில் 10 பேர் வந்து இந்த தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ராட்சதர்கள், நம்மளை அழிச்சே போட்டுருவாங்க, நம்ம ஏத்துலேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஜாஷுவாவும் காலேபும் மட்டும், இந்த தேசம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும், கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம ஈஸியாக இதை வின் பண்ணி நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இறைவனின் பணிக்காக செல்லும் போது இறைவன் கூடவே இருக்கிறார் எனும் விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். அந்த விசுவாசம் தான் நமது பயம், தயக்கம், குழப்பம் போன்ற அனைத்தையும் மாற்றி சரியான பாதையில் பயணிக்க உதவும். எதையும் நேர்மறையாய் சிந்திக்க இறைமகன் இயேசுவின் உதவியை நாடுவோம். இறைவன் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த பாதையில் தளராமல் நடப்போம். நன்றி.